ओम श्री साईराम। फर्स्ट चैप्टर 16th श्लोक। अनंत विजयम राजा कुंती पुत्रो युधिष्ठिरः नकुलः सहदेवश्च सुघोषमणि पुष्पकौ। मीनिंग, குந்தியின் மகனான அரசர் யுதிஷ்டிரர் அனந்த விஜயம் என்ற பெயர் கொண்ட சங்கை முழங்கினார். நகுலனும் சகதேவனும் சுகோஷமணி புஷ்பகம் என்ற பெயர் கொண்ட சங்குகளையும் முழங்கினார்கள். ஃபர்ஸ்ட் சாப்டர் 17th ஸ்லோகா. காசிஷ்ச பரமேஸ்வாசஹ சிக்கண்டீ ச மஹாரதஹ दुष्टत्युम्नो विराटश्च सातकिश्च पराजितः। फर्स्ट चैप्टर 18th श्लोक। द्रुपदो द्रुपदेयाश्च सर्वश पृथिवीपते शौभद्रश्च महाबाहुः शंकान् दत्मु पृथक् पृथक्। फर्स्ट चैप्टर 17th श्लोक अंड 18th श्लोक। இந்த ரெண்டு ஸ்லோகாக்குமே ஒரே மீனிங் தான். அரசனே, சிறந்த வில்லாளியான காசிராஜனும் மகாரதியான சிக்கண்டியும் துஷ்டத்யும்னனும் விராட மன்னனும் தோல்வியே காணாத சாத்யகியும் துருபத ராஜாவும் திரௌபதியின் 5 புதல்வர்களும் நீண்ட புஜங்களை உடைய சுபத்திரையின் குமாரன் அபிமன்யுவும் இவர்கள் எல்லோருமே எல்லா பக்கங்களில் இருந்தும் தனித்தனியாக சங்குகளை முழங்கினார்கள். ஃபர்ஸ்ட் சாப்டர் 19th ஸ்லோகம். சகோஷோ தார்த்தராஷ்ட்ரானாம் ஹிருதயானி விதாரயத் நபஷ்ச பிருதிவீம் சைவ துமுலோ வெனுநாதயன். மேலும் அந்த பயங்கர ஒளி ஆகாயத்தையும் பூமியையும் எதிரொலிக்க செய்தது. திருதராஷ்டருடைய, அதாவது உங்கள் அணியரின் இதயங்களை பிளக்க செய்தது. ஃபர்ஸ்ட் சாப்டர் 20th ஸ்லோக. அத வ்யவஸ்தே தான் திருஷ்ட்வா தார்த்தராஷ்டிரான் கபித்வஜ பிரவர்த்தே சஸ்திர சம்பாதே தனுருத்யம்ய பாண்டவ. ஃபர்ஸ்ட் சாப்டர் 21st ஸ்லோக. ரிஷிகேஷம் ததா வாக்கியம் இதமாக மகிபதே அர்ஜுன உவாச்ச சேனையோர் உபயோர் மத்தியே ரதம் ஸ்தாபயமேச்சுத. மீனிங், 21st ஸ்லோக. இந்த ரெண்டு ஸ்லோகாக்குமே ஒரே மீனிங் தான். அரசே, இதன் பின்னர் ஹனுமக்கொடியை உடைய அர்ஜுனன் அணிவகுத்து போர் புரிய தயாராய் நிற்கின்ற திருதராஷ்டிர குமாரர்களையும் அவர்களை சார்ந்தவர்களையும் பார்த்து அப்பொழுது ஆயுதங்களை விடுக்க முயன்கின்ற போது வில்லை நிமித்திக் கொண்டு ரிஷிகேசனான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் இந்த வசனத்தை கூறினார். அச்சுதா, என்னுடைய ரதத்தை 2 படைகளுக்கும் நடுவில் நிறுத்துங்கள். ஜெய் சாய்ராம்.